ஸோ இதை தான் வந்து வேற லெவல் ஸ்மாக்டவுன் சொல்லணும். ஏன்னா டபிள்யூலேருந்து நியூ ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க, லைவ் க்ரௌட் கூட. அது மட்டும் இல்லாமல் திரும்பியும் வந்து நம்ம எஜ்ஜை வந்து ரோமன் ரிசப் வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபின் பேலர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு ஸ்மாக்டவுனில். நம்ம செத்ரான்ஸ் ஒரு பெரிய மேட்சில் கம்ப்ளீட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வின்ஸ் மெக்மேன் சேர்மேன் வந்து வந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்மாக்டவுன் எப்படி இருந்தது அதுதான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம டைம் வச்சு பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அரீனா பவர் ஃபுல்லாக க்ரௌடு தான், வேறு லெவலில் எல்லோரும் பார்த்திங்கன்னா எனர்ஜியில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்டர் மெக்மேன் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. நம்ம சேர்மேன் டபிள்யூலியோட சேர்மேன் மிஸ்டர் மெக்மேன் வராங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பழைய ஞாபகப்படுத்துறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து சொல்லுவாங்களே, டே எங்கடா போனீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் சொல்லுவாங்க. நம்ம க்ரௌடாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் சிரிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வேறு நம்ம வின்ஸ் மெக்மேன் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். தென் வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிக்ஸ் மேன் டேக் டீம் வந்து மேட்ச் பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது மெயின் இவெண்ட்டாக தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் லைவ் க்ரௌட் வந்துருக்காங்களே. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து லைவ் க்ரௌடு வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோமன் ட்ரீம்ஸோட என்ட்ரன்ஸ் பார்க்குறோம். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேற லெவலில் இருக்கும், ஆனால் லைவ் க்ரௌட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருந்தது. தென் வந்து நம்ம ராமி ஸ்டுடியோ அது டொமினிக் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுறது பார்த்தோம். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம எஜ்ஜும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுறாரு. வேற லெவலில் இங்கே நம்ம லைவ் க்ரௌட் வந்து நல்லாவே ரியாக்ஷன் கொடுத்தோம். நீங்கள் உங்கள் வந்து ஒழுங்காக கேட்டிங்கன்னா எஜ்ஜோ வந்து என்ட்ரன்ஸே கேட்காது, ஆனால் லைவ் க்ரௌட் வந்து அவ்வளோ கத்துருப்பாங்க. தென் வந்து நம்ம மேட்ச்சுக்கு வரும். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறோம் ஊசோஸ் தான் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் மிஸ்டோரி ஃபேமிலி மேலே. தென் வந்து ஒரு டைமில் நம்ம பார்க்குறோம் ரோமனே அட்டாக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன் வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம டாமினிக் மேலே தான் வந்து கோபமாகறாங்க, வந்து வச்சு பழக்கிறாங்க டாமினிக்கை. இந்த நம்ம கமெண்ட் டேவர் மேலே கூட போட்டது பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா இது எஜ்ஜு பார்த்திங்கன்னா நல்லாவே இது பண்ணாங்க, கம்பேக் பண்ணாங்க. ஊசோஸை போட்டு ஸ்பியர் கொடுக்குறது பார்த்தோம். டீம் ஒர்க் நல்லாவே பண்ணாங்க எஜ்ஜோ ராமி ஸ்டுடியோ, அதுவும் பார்த்தோம். ஒரு டைமில் என்ன நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம ரோமன்ஸ் வந்து கீழே வந்து அந்த இதை எடுப்பார் சேரை, திரும்பி வந்து இந்த மாதிரி போட்டுடலான்ட்டு எஜ்ஜு பண்ணுவார். ஸோ அந்த மாரி ஆனால் வந்து எஜ்ஜு வந்து ஸ்பியர் குத்துருவாரு. தென் வந்து நம்ம ரிங்கில் பார்த்தோன்னா அங்கே இங்கே கீழே ஸ்பியர் குத்துறதுனால ரெண்டு பேர் விழுந்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஊசோஸும் ரமேஷ் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊசோஸும் மிஸ்டர் ஃபேமிலி வந்து சண்டை போட்டுருப்பாங்க. தென் வந்து எஜ்ஜு உள்ளே போயிட்டு அங்கே வந்து ஊசோஸையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. தென் வந்து நம்ம ரோமன்ஸ் வந்து சூப்பர் பஞ்ச் வந்து குத்துருவாங்க எஜ்ஜுக்கு. தென் வந்து அங்கே வந்து டைட்டிலே பார்த்தீங்கன்னா அப்பர் ஹேண்ட் பண்ணுவாங்க. தென் வந்து நம்ம ரோமன்ஸ் வந்து அந்த சேரை வச்சு அந்த மாதிரி பண்ணலான்னு இருப்பாங்க, எப்படி எஜ்ஜு பண்ணுவாங்களோ. ஆனால் வந்து எஜ்ஜு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் குத்துருவாங்க. தென் வந்து அவங்க திரும்பி அந்த லாக்கை போட்டு கதிரை வைப்பாங்க ரோமன் ட்ரிங்ஸை. அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்க தோத்துடுறாங்க எஜ்ஜு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து ஊசஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்க, கொஞ்சம் சீட்டிங் பண்ணி தான் ஜெயிப்பாங்க ஆனால் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் எஜ்ஜு பார்த்திங்கன்னா லாக் போட்டு கதிரை வச்சுருவாரு. தென் வந்து நம்ம யூனிவர்சல் டைட்டிலே பார்த்திங்கன்னா அவர் கையில் எடுத்து ஷோ பண்ணுவாங்க, காட்டுவாங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிடும். தென் வந்து நம்ம பேக் ஸ்டேஜில் பார்க்குறோம் எஜ்ஜு வந்து இந்த கையில் கூட வந்துருக்காங்க. ஸோ கையில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எஜ்ஜு வந்து சொல்கிறாரு, ஸோ இப்போ வந்து நான் எப்படி அவனை கதிரை வச்சனும் டேப் அப் பண்ண வச்சனும் அதே போல் வந்து மணி இந்த பேங்க்கில் வந்து நான் அதே பண்ண போகிறேன், அவங்ககிட்ட யூனிவர்சல் டைட்டில் வந்து ஜெயிக்க போகிறேன். அது சடன்லி நம்ம பேக் பின்னாடி பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி வாய்ஸ் வரும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேத் ஸ்பீக்கிங் ராலஸ். அவங்க வந்து பேசுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீ ஜெயிக்கணும்னு நானும் எதிர்பார்க்குறேன், நீ ஜெயிச்சானா அதுக்கப்புறம் வந்து நான் மணி இந்த பேக் வந்து டேவ் கிஸை கேஷன் பண்ணுவோம் மேலே. தென் வந்து நான் வந்து யூனிவர்சல் டைட்டில் வந்து ஜெயிப்பேன் வந்து செத்வால்ஸ் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பழைய ஞாபகம்லாம் இது ஞாபகப்படுத்துவார். அந்த செத்வால்ஸ் வந்து அத்தாரிட்டியில் இருக்கும்போது எஜ்ஜை வந்து கழுத்து மேலே காலில் வச்சுருப்பாரு. ஸோ அதில் வந்து ஞாபகப்படுத்துவார். இதோட பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேருக்கு வந்து இந்த செக்மெண்ட் வந்துருக்கும் ப்ரால் மாரி ஆகிடும். ப்ரால் ஆகாது, அதாவது பார்த்தீங்கன்னா டென்ஷன் உருவாக்கும். ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்க ஆச்சுன்னு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டைட்டிலுக்காக வந்து ஐ பண்ணின்னு இருக்காங்க. தென் வந்து இந்த மணி இந்த பேங்க்காக ஐ பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஜ் வர்சஸ் செத்வான்ஸ்க்காக மேட்சை பார்த்தீங்கன்னா ஐ பண்ணின்னு இருக்காங்க. நீங்களே ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் வந்து நம்ம சாமி ஜெயினை பார்க்குறோம். ஸோ இங்கே சாமி ஜெயின் வந்து இங்கே பேசுகிறாரு, க்ரௌட் கிட்ட வந்து பேசினிருக்காரு. க்ரௌட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு வந்து இங்கே பேசினிருப்பாரு. எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு வந்து பேசினிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த குவாலிஃபைங் மேட்ச்லாம் கிடைக்கல, நீங்கள் தான் ஜஸ்டிஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். திடீர்னு நம்ம என்ன பார்க்கணும்னா நம்மளோட ஃபின் பேலர் த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறாங்க, வேறு லெவலில் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களோட டீம் சாங்கோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்து நிற்காரு. அது மட்டும் இல்லாமல் லைவ் க்ரௌடோ பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த இது சேன்ட் பண்ணுவாங்கள்ல நம்ம ஃபின் பேலர் வந்து கையில் தூக்குவாங்களே என்ட்ரன்ஸ் பண்ணும்போது. ஸோ கூட பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌடோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கம்பெனி கொடுப்பாங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சவுண்டெலாம் இருக்கும், எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். தென் வந்து நம்ம ஃபின் பேலர் பார்க்குறோம் உள்ளே வராங்க, கம்மன் தாங்கிறாங்க. தென் வந்து அவர் வந்து ரிவர்ஸ் டிடிடி போடுறாங்க. தென் வந்து அவரோட ஃபினிஷரும் போடுறாங்க. சாமி ஜெயினை அவள் தான் வச்சு செஞ்சுறாரு. தென் வந்து அவர்
அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் எம்பிஏ பிளே ஆகுது. தென் வந்து நம்ம ஃபின் பாலர் வந்து எங்கேருந்து போயிடறாரு. ஸோ எஸ் நம்ம ஃபின்ஸ் வந்து நம்ம ஸ்மாக்டவுனில் வந்துருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவர் எங்கே ஸ்மாக்டவுன்லேயே இருக்க போகிறாரா இல்லை வந்து டிராஃப்ட் மூலியமாக வந்து ராக் போகிறா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா நட்டாலியா அண்ட் தமீனா வர்சஸ் ஷார்ட்ஜி அண்ட் நாக்ஸ் கான வந்து டேக் டீம் மேட்ச் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் மேட்ச் தான். இங்கே வந்து யார் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஜி அண்ட் நாக்ஸ் வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கமெண்டேட் இது இருக்குல்ல டேபிள் ஆனது கீழே வந்து ஜனிலா வேகாவும் அப்புறம் வந்து லீவ் மார்கனும் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் வந்து அட்டாக் பண்ணிருவாங்க. அவங்க வந்து அப்பர் ஹேண்டு வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் உமன்ஸ் லேடர் மேட்ச்க்காக. இதோட பற்றி இங்கே முடிஞ்சது. நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா உமன் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பார்க்குறோம். கார்மெலா வர்சஸ் பிரியங்கா பேலருக்கான மேட்ச் பார்க்குறோம். நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கார்மெலா என்ன ஜெயிச்சிருவாங்களா எனக்கு கண்டிப்பாக கிடையாது. பிரியங்கா பேலர் தான் ஜெயிப்பாங்க. ஸோ மேட்சும் பார்க்குறோம் நல்லா இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ மேட்ச் யார் வின் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிரியங்கா பேலர் வந்து திரும்பி அவங்க ஜெயிச்சிடறாங்க. அவங்க டைட்டில் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம ஓடிஸ் வர்சஸ் சிசாருக்கான மேட்ச் பார்க்குறோம். ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராங்காக புக் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து இப்போ ஓடிஸ் ஸ்ட்ராங் காமிக்கிறாங்க. எப்போவுமே போல் வந்து சிசார் வந்து ஸ்ட்ராங் மேன் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து ஏன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ஓடிஸ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சிசார் வந்து போட்டு தள்ளிருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். சின்ன மேட்ச் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிடுறாங்க தோத்துறாங்க டிஸ்குவாலிஃபிகேஷனால. ஏன்னா வந்து நாங்கள் சாட் கேபிள் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து இங்கே வந்து இது பண்ணுறாரு சிசார் வச்சிருவார். தென் வந்து இங்கே வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்ம சிசார் போட்டு ஓடிஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்களுக்கான ஃபியூடு வந்து எப்படி போக போகுதுன்னு. ஸோ நம்ம அத்து என்ன பார்க்குறோம் வந்து நம்ம பேரன் கார்பனை பார்க்குறோம். நம்ம சொங்கி மூஞ்சி பேரன் கார்பனை பார்க்குறோம். ஸோ அவர் வந்து வராரு அதே தான் ரிப்பீட் பண்ணுறாரு என்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாம் போச்சு பேங்க்காரங்களாம் ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க என்கிட்ட ஒரு பாப்பா இருக்குது அவரை வளர்க்கணும். ஸோ நீங்கள் வந்து டொனேட் பண்ணுறேங்க அப்படின்னு வந்து இங்கே வந்து க்ரௌட் கிட்டே கேட்பாங்க. நான் வந்து முட்டி போட்டு வந்து உங்கள்கிட்ட கெஞ்சுறேன் பிச்சை கேட்குறேன்னு வந்து இங்கே நம்ம பேரன் கார்பன் சொல்லுவார். தென் நம்ம என்ன பார்க்குறோன்னா கேவின் ஓன்ஸ் வந்து வருவாங்க கம்மன் இருப்பாங்க அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுன்னு இருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டண்டர் போட்டுருவாங்க க்ரௌடு பார்த்தீங்கன்னா செம்மையாக ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற பார்ட்டிசிபேட்டில் வந்துங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம மேட்ச்சை பார்க்குறோம். ஸோ மேட்ச் பொறுத்தோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நான் சொன்னதில் போன வீடியோவில் நம்ம பேசணும் இந்த மேட்ச் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே தான் இங்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரூட்டலாக வச்சுக்கிறாங்க. இன்னொரு பெரிய மூவ்மெண்ட் நம்ம பார்த்தோம். நம்ம கேவின் ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா லேடர் மேலே ஏறிடுவாங்க. கீழே வந்து கம்யூனிட்டேபிள் மேலே யார் ஐ திங்க் வந்து பேன் கார்பன் இருப்பாங்க. சாரி இல்லை சின்ஸ்கே நாக்காமோராக இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜம்ப் பண்ணுறவங்க டேபிள் பார்த்தீங்கன்னா ஒஞ்சிரும். நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீட்டில் பேசியிருந்தோம் டேபிள் கண்டிப்பாக ஒடிய போகுதுன்னு. ஸோ இங்கே வந்து ஒஞ்சிது. தென் வந்து நம்ம உள்ளே நான் பாருன்னா இங்கே வந்து நம்ம இவர் இருக்காங்களே செத் ரோலன்ஸ். ஸோ செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப் ஸ்டம் போடுறாங்க. காப் ஸ்டம் பிகியே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பிகியே தான் போடுவாங்க. காப் ஸ்டம் அந்த லேடர் மேலே போடுவாங்க வேறு லெவலில். தென் வந்து 1, 2, 3 நம்ம சேத் ரோலன்ஸ் வந்து இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டுன்னு ஓடி போய் அந்த லேடரை பற்றி நிற்க வச்சு அவங்க பார்த்திங்கன்னா மணி இந்த பிரேஃப் கேஸை வந்து கையில் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க. அது வந்து காமிக்கிறாங்க நான் தான் வந்து ஜெயிக்க போகிட்டு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாக்டவுன் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஸ்மாக்டவுன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி டபுள் டபுள் லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.